சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராஷூட்டோட அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில். உங்களுக்கு ஒரு ஹேர் லாஸ் இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கம்மி ரேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் ஆயில் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பேராஷூட் ஹேர் ஆயில் வந்து செலக்ட் பண்ணலாம். நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனியனாக ஹேர் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து விலை ஜாஸ்தியாக விற்கிறாங்க. அண்ட் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 300 ml வந்து உங்களுக்கு ஒரு 140 ரேஞ்சிலே வந்து கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சீக்கிரமாக வாங்கிக்கலாம். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 25 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கிளியராக அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு தேவையான, உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற மாதிரியான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாக் சீட் இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஹேருக்கு நல்லது. அண்ட் உங்களுக்கு பிளாக் சிசேம் துளசி நீம் ஹென்னா இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மெத்தி சீட்ஸ் பற்றி நமக்கு தெரியும், அது ரொம்ப நாளாகவே நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வகையான ஹேர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இது நீங்கள் யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அண்ட் இது எவ்வளோ நாள் ரிசல்ட் கிடைக்குது, நான் போட்டு ஒரு 1 வீக்கில் எனக்கு வந்து ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 3 மாதம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். மினிமம் ஒரு 2 மந்த்ஸில் தான் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றபடி உங்களுக்கு நார்மலாக ஹேர் லாஸ் வந்து அது நார்மலாகவே இருக்கும். அது உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது போக உங்களுக்கு எக்ஸசிவாக இருக்குது, ஒரு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை வாட்டர்னாலேயோ இல்லை பொல்யூஷனாலேயோ அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும். உங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் குறைபாடு ஏதாவது இருக்குது அதனால் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு நீங்கள் உங்கள் டயட்டையும் சரி பண்ணும். பட் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற ப்ராப்ளம் பொல்யூஷனோ இல்லை ஏதாவது இருக்குன்னா அது வந்து டேண்ட்ரஃப்னால முடி கொடுத்துனா இது கண்டிப்பாக வந்து சரி பண்ணி தர முடியும். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் அண்ட் எது எப்படி யூஸ் பண்ணும் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பேக்லேயே வந்து கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம இது வந்து வீக்லி ஒரு 2x யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீக்லி 1x தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹேர் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், கேஸ்டர் ஆயில் கூடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ஆயில் தான். ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து நார்மலாக ஆம்லா ஆயிலெலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து அதில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நமக்கு சிலருக்கு வந்து ஹெட்டேக் கூட வரும் சேராமல். ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இது சின்ன பேக்கில் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் மாற்றி மாற்றி எண்ணெயை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வேறு ஏதோ கேஸ்டர் ஆயில் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீம் ஆயில் அப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நீம் கிளஞ்சி எல்லாமே இருக்குது. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் இதவே வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதோட நல்ல டயட்டும் எடுத்துக்கிட்டால் ஒரு 3 மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.